நவம்பர் மாத ராசி பலன்கள். துலாம் ராசி. இந்த மாதம் ராசிநாதன் சுக்கிரன் ராசிக்கு 12 நீச்சம் பெற்ற நிலையில் சஞ்சரிக்கிறார். ராசியில் லாப அதிபதி சூரியன் நீச்சம் பெற்ற நிலையில் சஞ்சரிக்கிறார். உங்களது ராசியிலே புதன் சஞ்சரிக்கிறார். ராசிக்கு 3 இடத்தில் குரு ஆட்சி பெற்ற நிலையில் சஞ்சரித்து வருகிறார். ராசிக்கு 4 இடத்தில் உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாகிய சனி 4 இடத்தில் மகரத்தில் சஞ்சரிக்கிறார். மாத முற்பகுதியில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்று ராசிக்கு 6 இடத்தில் சஞ்சரித்து வருகிறார். ராசிக்கு 8 இடத்தில் ரிஷபத்தில் ராகு பகவான் சஞ்சரித்து வருகிறார். கேது விருச்சகத்தில் 2 இடத்தில் சஞ்சரித்து வருகிறார். மிகவும் நேர்மையான துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் ராசிநாதன் ராசிக்கு 12 விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வருகிறார். இந்த அமைப்பு சற்று உங்களுக்கு சாதகமில்லாத அமைப்பாக தெரிகிறது. உங்களுக்கு சிறு சிறு மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும் வாய்ப்பு உள்ளது. உங்கள் ராசிக்கு தனாதிபதியாகிய செவ்வாய் 6 இடத்தில் இருந்து 12 இடத்தில் உள்ள உங்கள் ராசிநாதன் சுக்கிரனை சமசப்தமமாக 7 பார்வையாக பார்வை செய்கிறார். இந்த அமைப்பு உங்களுக்கு வரவும் செலவும் பொருளாதார விஷயத்தில் இருக்கப் போகிறது. 3 இடத்தில் குரு ஆட்சி பெற்ற நிலையில் சஞ்சரிக்கிறார். தெய்வ வழிபாட்டால் உங்களது முயற்சிக்கு நிச்சயம் வெற்றி உண்டு. உங்கள் ராசிக்கு யோகாதிபதியாக சனி ஆட்சி பெற்ற நிலையில் 4 இடத்தில் சஞ்சரித்து வருகிறார். நீண்ட நாட்களாக வீடு வண்டி வாகனம் வாங்க முயற்சிப்பவர்கள், இந்த மாத இறுதியில் வரக்கூடிய குரு பயிற்சிக்கு பின் உங்களது முயற்சி வெற்றியடையும். குறிப்பாக போக்குவரத்து துறையில் பணிபுரிபவர்களுக்கு இந்த மாதம் சிறப்பாக மாதமாக அமையும். லாப அதிபதி சூரியன் ராசியிலே நீச்சநல அடைவதால் தந்தையாரிடம் சிறு சிறு மனக்கசப்பு வந்து விலகும். மூத்த சகோதரத்திடம் சற்று விலகி இருப்பது நன்மை பயக்கும். இருப்பினும் உங்களது எண்ணம் அனைத்தும் பூர்த்தியடையும். 3 இடத்தில் குரு சஞ்சரிப்பதால் இளைய சகோதரத்திடம் ஆதாயம் உண்டு. அவர்களின் ஆதரவும் உங்களுக்கு உண்டு. 3 இடம் ஒரு நபருக்கு வரக்கூடிய தகவலை சொல்லும். இயற்கை சுபகரகமான குரு சஞ்சரிப்பதால் உங்களுக்கு வரக்கூடிய தகவல் ஒரு சுப தகவலாக வர வாய்ப்புள்ளது. ஏதேனும் ஒரு சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் கலந்து கொள்ளும் சந்தர்ப்பம் வரும். 2 இடத்தில் கேது சஞ்சரிப்பதால் உங்கள் சொல்லுக்கு சில இடங்களில் மரியாதை குறைய வாய்ப்புள்ளது. 8 இடத்தில் ராகு சஞ்சரித்து வருவதால் நீங்கள் மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் எந்த ஒரு விஷயமும் ஒரு தடை தாமதத்திற்கு பின்னரே அது நடக்கும். நவம்பர் 2-3 தேதிகளில் சந்திராஷ்டமம் நிலவதால் புதிய முயற்சிகளை இந்த தேதிகளில் செய்வது தவிர்ப்பது நல்லது. இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு செய்யுங்கள். இந்த மாதம் புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை மூலமாக பலம் பெறுவதால் இந்த தீபாவளி உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான தீபாவளியாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.